இந்த இரண்டு முறையும் புரியவே இல்லையா? ஒரு முறை வந்து காலையில எடுத்து வச்சு ஒற்றி தொகுப்பை வாசி சொல்லுது. ஒரு தீபத்தை எடுத்தோம், நம்மளுக்கு வந்து எளிய மக்களுக்கு புரியணும்ன்றதுனாலதான் இந்த சிலை வடிவமா வச்சிருக்கே தவிர, அகத்திய சர்மார்க்க சங்கத்தின் உண்மையான முடிவான இறுதியான விஷயமே ஜோதி வழிபாடுதான். ஓம் சரவண ஜோதியே நமோ நம, ஓம் சரவண ஜோதியே நமோ நம, ஓம் சரவண ஜோதியே நமோ நம. உற்று உற்று பார்க்க ஒளிவிடும் மந்திரம், பற்றுக்கு பற்றாய் பரமன் இருக்குமிடம். யாரே எனினும் இறங்குகிறாருக்கு சீரே அளிக்கும் சிதம்பர சிவம் வளல் பெருமான். இப்ப இந்த திருச்சபை திருக்கோவிலில் இருந்து ஓங்காரக்குடிலாசான் ஏழாம் படை வீட்டு தலைவன் இந்த கலியுக வீழ்ச்சிக்காகவே அவதரித்துள்ள கந்தனாக, முருகனாக, வடிவேலனாக, கார்த்திகேயனாக, குகனாக என்று ஓங்காரக்குடியில் இருக்கும் ஆறுமுக அரங்கமகா தேசிக சுவாமிகளின் திருவடியை வணங்குகிறேன். அவருடைய இந்த அவதார நோக்கமே கலியுகத்தில் மக்களை விழிப்படைய செய்து தானத்தையும் தவத்தையும் செய்ய வைத்து அவர்களை அடுத்த நிலைக்கு கொண்டுட்டு போகணும்ங்கிற ஒரு நோக்கம் தான், உயரிய நோக்கம். அது மாத்திரம் இல்லாம இந்த கலியுகம்னு சொன்னேன், இந்த கலியுகத்தில் வந்து பல மாற்றங்கள், உலக மாற்றங்கள் நடக்க இருக்கின்றது. அதில் எத்தனையோ ஞானிகளும் கோரக்க மகரிஷியும் எத்தனையோ சித்தர்களும் எதிர்காலத்தை பத்தி சொன்ன இடத்துல எல்லாம் தென்னகத்தில் இருந்து ஒரு பெரிய தவசி ஞானி, தன்னை அறிந்தவன், தன்னை வென்றவன், தன்னை வென்றவன்கிறது அண்டர்லைன் பண்ணிக்கணும். இந்த தன்னை வென்றவன்கிறது உயிர், மற்ற எல்லாருக்கும் நான் இறக்கிற எல்லாருக்கும் உயிர் போயிடுங்க, செத்து போயிருவாங்க. தான் சாக மாட்டான், அவன் சாக மாட்டான். அப்படி சாகா வரம் பெற்ற முருக பெருமானால் வாசி நடத்தி வைக்கப்பட்ட ஓங்கார குடிலாசான் இந்த கலியுக வீழ்ச்சிக்காக அவதரித்துள்ளார் என்ற ஒரு அருமையான விஷயத்தை உங்கள்கிட்ட பகிர்வதில் நான் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். அந்த மாற்றம் என்பது எப்படி நடக்க போகுதுன்னா, தமிழகத்தை மையமாக கொண்டு பாரதத்தையும், பாரதத்தை மையமாக கொண்டு உலகத்தையும் ஓங்கார குடிலாசான் வடிவில் ஆறுமுக அரங்கனே, ஆறுமுக பெருமானே வர இருக்கின்றார் என்ற தகவலையும் உங்களோடு பகிர்ந்து கொண்டு முதல்ல தானத்தை பத்தி சொன்னேன். இப்ப ஐயா சொல்ற தவம் என்பது என்ன? இப்ப தவம்னு சொன்னா நிறைய பேருக்கு எப்படி புரிஞ்சுக்குவாங்க தமிழ்ல? தவம் என்பது யோகம் செய்யறது, குண்டலினியை ஏத்துறது, ஒரு பயிற்சிக்கு போறது அப்படின்னு தான் சொல்லி நான் ஆரம்பத்தில் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். என்னுடைய குருநாதர் குடிலாசன் வந்த பிறகு தான் எனக்கு தவம் என்பது அதெல்லாம் இருக்கு தாப்பா இல்லைன்னு சொன்னால இருக்கு, ஆனா நீயும் எளியவன், ரொம்ப விஷயம் தெரியாதவன், நீ இதெல்லாம் போய் கத்துக்கிட்டு வந்து இதை முடிக்கணும்னு சொன்னா ஏதாவது உன்னை போய் மாட்டிக்குவ, சிக்கிக்குவ, அதுல இருந்து வெளியே வர முடியாது, திசை மாறி போயிடுவ, அதனால நீ என்ன செய்ய? இந்த தவம் என்பது ஞானிகளின் திருநாமத்தை சொல்வதுதான் தவம். அப்ப ஞானிகளின் திருநாமம் என்பது என்ன? ஐயா சொல்றாரு, செத்தவனோட பேரை நாங்க ஒரு காலத்தையும் சொல்ல மாட்டோம். இப்ப இந்த குமரகிரியில் இருக்கக்கூடிய 63 நாயன்மார்கள் ஆழ்வார்கள், அதுக்கு பிறகு பார்த்தா முருகபெருமான், அதாவது தமிழ் தமிழ் கடவுள் முருகன், வேதம், திருக்குறள்னு சொல்லி ஐயா சொல்றாங்க. ரொம்ப அழகா முருகா என்ற மூன்று எழுத்துக்கு தமிழ், தமிழ் கடவுள் முருகன், தமிழ், வேதம், திருக்குறள். இதுல தமிழ் தமிழ்னு சொல்லும்போது சில பேர் வந்து கொஞ்சம், அதாவது நிறைய விஷயம் பேசும் பொழுது அவங்க ஒரு இடத்துல போய் உட்கார்ந்துறாங்க, அப்படி உட்காராதுங்க, தயவு செய்து ஒண்ணு சொல்றேன் கேளுங்க. மகான் மாணிக்க வாசகர் சொல்லுவார் இல்லையா, திருவாசகத்துல, தென்னாடுடைய சிவனையை போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, அந்த வரியை முடிச்சிருக்கேன். இந்த தென்னாடு என்பது என்ன? இப்பதான் உங்களுக்கு தமிழ்நாடு, ஆந்திரா, கேரளா, கர்நாடகா அப்படின்னு வச்சிருக்கோம், பாண்டிச்சேரின்னு இப்படி எல்லாம் வச்சிருக்கோம். அப்ப அப்படி கிடையாது,
தென்னாடு என்பது இந்த தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம், துடு எல்லாம் ஒண்ணுதான். நம்ம எல்லாம் ஒரு தாய் மக்கள், அதை புரிஞ்சுக்கணும் முதல்ல. அதனாலதான் இதற்கு எல்லாத்திற்கும் ஆணி வேர் தமிழ். அத எல்லாருக்கும் ஒத்துக்கணும். இந்த தமிழை கொண்டு வந்தது முருகப்பெருமானால் ஆசீர்வதித்த முருகப்பெருமானே சொல்லி நீ செய்யும்னு சொன்ன அகத்தியர். அகத்தியர் வச்ச பேரு தான் தமிழ். முருகனுக்கு பார்வதி சொல்றாங்க முருகாங்கிற பேரை எடுக்கிறாங்க. அகத்தியர் தமிழ்ங்கிற பேரை சொன்னதா நான் நினைக்கிறேன், தவறாக நினைச்சுக்கேன். இந்த தமிழ் என்ற முருகன் அர்த்தம் அழகு. அப்படிப்பட்ட இதுல சொல்றாரு, நாங்க யாரும் செத்தவன் பேரை சொல்லலப்பா. இப்படி ஆழ்வார்களும் நாயன்மார்களும் திருக்குறளும் பதினெண்டு சித்தர்களும் இவர்கள் எல்லாம் முருகப்பெருமானால் வாசி நடத்தி கொடுக்கப்பட்டு, ஞானத்தின் தலைவன் முருகப்பெருமானால் வாசி நடத்தி கொடுக்கப்பட்டு இந்த ஞானத்தை பெற்றவர்கள். இவர்கள் பூரா இன்னைக்கு கூட கடைசியா நம்மளுக்கு 150 வருஷத்துக்கு முன்னாடி வந்தது வள்ளல் பெருமான். இந்த வள்ளல் பெருமான் வரைக்கும் இன்னைக்கு கூட நம்மளோட அருவமாக நம்மளோட சுத்திக்கிட்டு இருக்காங்க. அதை புரிஞ்சுக்கணும். இந்த பிரபஞ்சம் பூரா அவர்களுடைய ஆற்றல் இருக்கு. இந்த பிரபஞ்சம் பூரா இந்த ஆற்றல் இருக்குங்கிறதையும் நீங்க புரிஞ்சுக்கணும். அதனால தான் ஐயா என்ன சொல்றாரு, நாம ஜபத்தை சொல்லுங்கப்பா. அப்ப நாம ஜபத்தை சொன்னா என்ன வரும்? நாம ஜபத்தை சொன்னா உயிருக்கு ஆக்கம் வரும், உன் ஆன்மாவுக்கு ஆக்கம் வரும். என்னப்பா ஒரு நாம ஜபத்தை சொன்னா இந்த அளவுக்கா? ஏ நாம ஜபந்தாப்பா மந்திரம். நீ திருப்பி திருப்பி அந்த நாம ஜபத்தை சொல்லும் பொழுது அதுவே மந்திரமாகிவிடும். அப்ப அந்த மந்திரம் சரியா போயிட்டுன்னா என்ன நடக்குது? தொடர்ந்து நீ சொல்ல போனா மனம் செம்மையாயிடும். மனம் செம்மையானால் என்ன நடக்கும்? மனம் வந்து செம்மையானால் மந்திரம் ஜபிக்க வேணாம். மனம் வந்து செம்மையானால் வாய்ப்பை நிறுத்த வேணாம். மனம் வந்து செம்மையானால் வாய்ப்பை நிறுத்த வேணாம். மனம் வந்து செம்மையானால் மந்திரம் செம்மையாமே. மனமதி செம்மையானால் மந்திரம் ஜபிக்க வேண்டாம். மனமதி செம்மையானால் வாயுமை உயர்த்த வேண்டாம். மனமதி செம்மையானால் வாசியை நிறுத்த வேண்டாம். மனமதி செம்மையானால் மந்திரம் செம்மையாமே. அப்ப இந்த மனதை செம்மைப்படுத்தணும்னா இந்த போற்றி தொகுப்புன்னு சொல்லி ஐயா ஞானிகளுடைய திருநாமத்தை கொடுத்து இந்த போற்றி தொகுப்பை அனுதினமும் 3 முறை, முடிந்த 2 முறை, முடியவே இல்லையா 1 முறைக்காவது காலையில எடுத்து வச்சு போற்றி தொகுப்பை வாசி சொல்லு. ஒரு தீபத்தை ஏற்றிக்கோ. நம்மளுக்கு வந்து எளிய மக்களுக்கு புரியணுங்கிறதுனாலதான் இந்த சிலை வடிவமா வச்சிருக்கே தவிர, அகத்திய சன்மார்க்க சங்கத்தில் உண்மையான முடிவான இறுதியான விஷயமே ஜோதி வழிபாடு தான். ஜோதி வழிபாடு தான். அதைத்தான் ஐயா வந்து திருப்பி திருப்பி சொல்லிக்கிட்டே இருக்காரு. என்னப்பா ஜோதி வழிபாடுன்னு சொன்ன, சிலையெல்லாம் வச்சிருக்கீங்களேன்னு சொன்னப்ப ஐயா கிட்ட நாங்க எடுத்து சொன்னோம், ஐயா ரொம்ப ஏழை எளியவங்க எல்லாம் வரும் பொழுது உங்களை தரிசிக்க வரும் பொழுது அவர்களுக்கெல்லாம் நாங்க புரிய வைக்கணும். இப்படி ஐயா நீங்க அடைந்த இந்த உயரிய நிலையை இன்னைக்கு வாழும் ஞானி நீங்க. இப்ப வள்ளல் பெருமானை பத்தி படிச்சிருக்கோம், அருணகிரிநாதரை பத்தி படிச்சிருக்கோம், பட்டினத்தாரை பத்தி படிச்சிருக்கோம். பார்த்திருக்குமா நம்மளுக்கு அந்த பாக்கியம் கிடைக்கலையே. மக்களே, தமிழ் தெரிந்த மக்களே, உலக மக்களே, இரக்கமுள்ள மக்களே, தயவுள்ள மக்களே, கருணை உள்ள மக்களே, நான் உங்களுக்காக சொல்றேன், தயவு செய்து கொஞ்சம் சிந்தைய என் பக்கம் திருப்பி கேளுங்க. இன்றைக்கு நான் சாகவே மாட்டேன்னு சொல்லி டிக்ளேர் பண்ணிட்டு உட்கார்ந்துருக்காரு ஒரு ஞானி. அப்ப அந்த ஞானிய நீங்க பார்க்க போறதுக்கு முன்னாடி நாங்க தொண்டர்கள் ஆசைப்பட்டது என்னன்னா, எப்படிப்பட்ட ஞானிய பெருமானிய போய் பார்க்க போறீங்க? இப்ப அவர் எந்த அளவிற்கு 45 ஆண்டுகளாக தவம் செய்து இந்த நிலையை அடைந்திருக்கா தெரியுமா? இப்படிப்பட்ட நிலையை அடைந்தவர்கள் யாராலும் வெற்றி அடைந்தார்களோ, ஞானத்தை பெற்றார்களோ, அவர்களை எல்லாம் முதல்ல காட்டிக்கிட்டு வந்து இந்த மூலாதாரத்தில் இருக்கதான் சொல்லுவாங்க இல்லையா, 6 சக்கரத்துல முதல் சக்கரம் மூலாதாரம் இல்லையா? அவை தாய் சொல்ல மூலாதாரத்தில் முன்னெடுந்த அக்கெடியை காலால் எழுப்பும் கருத்தறிவித்தேன், சத்தத்தின் உள்ளே சதாசிவம் காட்டிய சித்தத்தின் உள்ளே சிறு. இந்த அகவல் இருக்கு இல்லையா, அவையோட அகவல், அந்த அகவல்ல சொல்ற முதல் மூலாதாரத்துல இருக்கிற இயற்கை தாய் ஒரு பக்கம், மாலை தாய் ஒரு பக்கம், விநாயகர் பெருமான் ஒரு பக்கம் வச்சு, அதற்கு பிறகு நாயன்மார்களையும் ஆழ்வார்களையும் சித்தர்களையும் திருக்குறளையும், அதுக்கு
பிறகு பிரம்மாவையும் விஷ்ணுவையும் நாராயணனையும் ருத்ரனையும் காட்டி அதற்கு பிறகு முருகபெருமானையும் காட்டி இப்படியெல்லாம் இந்த நிலையில் வந்து வெற்றி பெற்றவர்களை எல்லாம் காட்டி இன்றைக்கு வெற்றி அடைந்து நம்மோடு உயிரோடு இருக்கக்கூடிய இந்த ஞானியை ஒரு முறையாவது கொங்காரக்குடிலுக்கு குமரகிரிக்கு எழுந்தருடைய பிறகு குமரகிரிக்கு வந்து வணங்குங்கள். இப்படியெல்லாம் இவர்கள் வெற்றி பெற்றிருக்கிறார்கள். அந்த வரிசையிலே வாழையடி வாழையாக இன்று நம்மோடு உயிரோடு இருக்கக்கூடிய ஒரு ஞானிதான் ஆரோக்கியரங்க மகாதேசிய சுவாமிகள் என்று கூறுவதற்காகத்தையா நாங்கள் இந்த சிலை எல்லாம் வச்சிருக்கோம். நம்மளது வழிபாடு ஜோதி வழிபாடு தான், வள்ளல் பெருமான் கண்ட ஜோதி வழிபாடு தான் நம்ம வழிபாடுங்கிறதுல எந்த மாற்றுக்கருத்தும் இல்லை. அதனால புரிஞ்சுக்கணும், ஜோதி வழிபாடு தான். ஏழை எளியவர்களுக்கு பாமர மக்களுக்கு என் ஆசான் எப்படிப்பட்டவர், எத்தனை ஆண்டு தவம் செய்தவர், இந்த வலிமையை அவர் எப்படி பெற்றார் என்பதை சொல்லுவதற்காக அவர்களுக்கு உணர வைப்பதற்காகத்தான் இத்தனை ஞானிகள் இந்த நிலையை அடைந்தார்கள். அந்த நிலையை அடைந்து நம்ம வந்து போயிட்டு நீங்க அருவமா இருக்காங்க, எல்லாத்துலையும் பிரபஞ்சம் தான் இருக்காங்க, ஆனால் உயிரோடு இருக்கின்றார், இந்த கலியுகத்தை காக்க வந்திருக்கின்றார், அவரை பார்க்க வாங்க சொல்லி அவங்களுக்கு புரிய வைக்கிறதுக்காக தான் இதெல்லாம் வச்சிருக்கோமே தவிர நமது வழிபாடு ஜோதி வழிபாடு தான். அது ஒண்ணு. அடுத்தது இந்த நாம ஜபங்களை பத்தி சொல்ல வர இல்லையா, போற்றி தொகுப்பு ஐயா கொடுத்திருக்காரு. அதுல 131 மகான்களின் திருநாமங்களை சொல்ல சொல்லி சொல்லி முடிச்சுட்டு ஒரு தீபத்தை ஏற்றி வச்சுக்கோங்க. காலையில தனிமையில அந்த தீபத்துல உட்கார்ந்து வணங்கி அந்த தீபத்தையே பார்த்து வணங்கி ஓம் சரவண பவ ஓம் ஆறுமுகரக மகாதேசிகாய நம ஓம் அகத்தியர் திருவடிகள் போற்றி, ஓம் அகப்பை சித்தர் திருவடிகள் போற்றி, ஓம் அஸ்வினி தேவர் திருவடிகள் போற்றி, மத்திரி மகர்ஷி திருவடிகள் போற்றி, மன்மன் திருவடிகள் போற்றின்னு சொல்லி ஒரு ஒரு திருநாமங்களா சொல்லிட்டு வந்து ஓம் எல்லா ஓடி சித்த ரிஷி கணங்கள் திருவடிகள் போற்றி போற்றின்னு சொல்லி அதை முடிச்சு வச்சிருப்பாங்க அந்த போற்றி தொகுப்பு. அந்த போற்றி தொகுப்பு நாமங்களை சொல்லுவதால் என்ன நடக்கும், நாமங்களை சொல்லும் நேரம் எல்லாம் நீ எந்த ஞானியை அழைக்கிறியோ அந்த ஞானி நீ அழைக்கும் போது உடம்புல பேரலாம் இல்லையா, காற்றுல பிரபஞ்சத்துல இருக்காதுன்னு சொன்னேன் இல்லையா. அப்ப எந்த ஞானியை நீ அழைக்கிறையோ அந்த சமயத்திலேயே உங்களுடைய உயிருக்குள் உங்களுடைய உடம்புக்குள் அந்த ஞானியின் திருநாமம் சொல்லப்பட்ட ஒரே காரணத்தினால் உள்ளர வந்துருவாங்க. ஏ சுப்பிரமணியம் சொல்லி கூப்பிடும் பொழுது சுப்பிரமணி திரும்பி பார்க்கறாரா இல்லையா, உயிருள்ள சுப்பிரமணி. இவர்கள் அருவமாக இந்த பிரபஞ்சம் முழுவதும் நினைந்திருப்பதால் ஆசான் சொல்றார் அவர்கள் அருவமாக இருக்கிறார்ப்பா, எங்கெங்கு இருந்து யாரால் எங்கெங்கு வேண்டினும் அங்கே இருந்தவன் செய்யக்கூடிய ஆற்றல் பெற்றவர்கள் ஞானிகள். ஆணை பெண்ணாக்குவார்கள், பெண்ணை ஆணாக்குவார்கள், சகல சித்தும் தெரிந்தவர்கள் சித்தர்கள் அப்படின்னு சொல்லி நாம ஜபத்தை சொல்லு, நாம ஜபத்துக்கு அவ்வளவு ஆற்றல் உள்ளது என்பதாக சொல்லுகிறார். இப்ப ஒரு சுப்பிரமணியன் குட்டமணி சுப்பிரமணி தெரிஞ்சு பாக்குறாரு, அது ஒரு சின்ன விஷயம் தானே, அது மாதிரிதான் நீ வந்து ஓம் அரங்கா ஓம் அரங்கா ஓம் முருகா ஓம் திருவள்ளுவரே ஓம் காகபுஜண்டரே ஓம் திருமூல தேவா சொல்லி அழைக்கும் போது திருமூல தேவனை உன்னுடைய அந்த அந்த வாயில சொல்லும் பொழுது உன் காற்று வெளியாக உள்ளார போயிருந்தாங்க. அப்படி போகும் பொழுது இந்த ஆன்மா சுத்தம் அடையுது. இந்த ஆன்மாங்கிறது என்ன, உயிர்னு வச்சுக்கோவேன். இப்ப ஒரு அரிக்கன் விளக்க கொடுத்துரும், காலையில கொடுத்துரும் படிக்கிறதுக்கு, அந்த காலத்துல கரண்ட் இல்ல இல்லையா, அரிக்கன் விளக்கம் கொடுத்துரும், கொளுத்தி வச்சுட்டு பாடம் படிச்சுக்கிட்டு இருக்கோம், புத்தகத்தை எடுத்து படிச்சுக்கிட்டு இருக்கோம். நல்லா படிக்கும் போது ஆரம்ப காலகட்டத்துல அப்படி இருந்தது சொல்லி இருந்து என்னுடைய தந்தையை சொன்னார். நான் வரும்போது எலக்ட்ரிசிட்டி வந்துச்சு, அப்ப அரிக்கன் விளக்க வச்சுக்கிட்டு நான் படிச்ச காலமும் இருக்கு, கரண்ட் இல்லாதப்ப படிச்சிருக்கேன். அப்ப அந்த அரிக்கன் விளக்கு தொடர்ந்து படிக்கும் போது என்ன வரும், கறி குடிச்சிடும். கறி குடிச்ச உடனே நம்ம என்ன செய்யறோம், மங்களை படிக்க முடியாது அந்த புத்தகத்தை. அப்ப என்ன செய்யறோம், அதை அரிக்கிற விளக்க கழட்டி அந்த கிளாஸ தொடக்கிற முடியா, தொடச்ச உடனே என்ன படிச்சுட்டு வந்துடும். மறுபடியும் அந்த விளக்க பார்த்து படிக்கும்போது உங்களுக்கு எழுத்து வடிவம் தெரியும், மறுபடியும் நீங்க நல்லா படிக்கலாம். இது ஒரு அரிக்கன் விளக்கு சொல்றேன். நம்மளுடைய ஆன்மாவும் இந்த உயிர் எங்க இருக்கு, யாருக்கு தெரியும், உள்ளதான் இருக்கு. இந்த உடம்பு இப்ப குமரகிரியில திருச்சபை திருக்கோவில்ல இருக்கிறதுங்க, நான் இருக்கிறது, இந்த உடம்புக்கு தெரியுமா, சத்தியமா தெரியாது. இந்த உடம்புக்கு சாப்பிட தெரியும், சாப்பிட்டா அது வாங்கிக்கும், வாங்கி ஜீரண சக்தி அங்கே கொடுக்கும். எதனால அந்த உடம்பு வந்துச்சு, பசியினால் வந்தது. அதனாலதான் அங்க வந்து பசிய கையில் எடுத்தாரு. எங்க வந்து நுட்பத்தை பாருங்க, இந்த பசி மனிதனை கொண்டுடுவோம், பசியினாலதான் வந்து சாப்பிடலாம், சாப்பிடறதுனாலதான் இந்த பரிணாம வளர்ச்சி நடக்குது. இந்த பரிணாம வளர்ச்சியினாலதான் மனுஷன் வந்து தடுமாறி போறான், திசமாறி போறான், என்ன செய்யறதுன்னு யாரும் வழிகாட்டல. அதனாலதான் ஐயா சொல்றாரு, இந்த பசி உனக்கு தீர்ந்த உடனேயே உன் உடம்புக்கு எவ்வளவு வலிவு கொடுக்குது,
அது மாதிரி நாம ஜபத்தை சொல்ல சொல்ல உனது ஆன்மா ஆக்கம் பெறும். ஐயா சொல்றாரு போற்றினால் உனது வினை அகழும் அப்பா. போற்றினாலும் இந்த சித்தர்கள் போற்றி தொகுப்ப போற்றினால் உனது வினை அகழும் அப்பா. பூதலுக்கு நீ ஒரு சித்தனாவை தொடர்ந்து போற்றினால் போற்றி 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 தொகுப்ப தொடர்ந்து வாசித்தார் பூரணமும் கைகூடும். தொண்டு செய்தால் கண்டு கொள்ளலாம் சித்தனைக்கும். அப்ப தொண்டு என்பது என்ன? இப்ப திருநாவுக்கரசர் பாத்தீங்கன்னா அவருக்கு பெருசா காசு இல்லை, அதனால உழப்பார பணி செஞ்சாங்க. அதெல்லாம் ஒரு எடுத்துக்காட்டு தான். இந்த சரியை பெரிய யோகம் ஞானங்கிறது வந்து பாத்தீங்கன்னா இந்த நால்வர்கள் இருப்பார்கள். சரியில் வந்தவர் தான் திருநாவுக்கரசர். அப்படி ஒருத்தர் சொல்றாரு இந்த வீடியோ பாத்துக்கிட்டு இருக்கவரு, என்கிட்ட காசே இல்லையே, என்கிட்ட பணமே இல்லையே, நானே நாளைக்கு சாப்பாடு கேட்க போறதுன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கேன், என்ன போய் அன்னதானம் பண்ண சொல்றீங்களே, நான் என்ன செய்வேன்னு ஒருத்தர் கேட்கறாருன்னு வச்சுக்கோங்களேன். அவருக்காக நான் சொல்றேன், தொண்டு செய்தால் கண்டுகொள்ளலாம் சித்தனைக்கும். அப்ப எங்க தொண்டு செய்யலாம்? பொங்காரக்குடிக்கு வாங்க, குமரகிரிக்கு வாங்க, இல்ல எங்கெங்க அன்னதானம் பண்றாங்கள அந்த அன்னதானம் பண்ற அகத்திய சன்மார்க்க சங்க அன்பர்கிட்ட போங்க. ஐயா எனக்கு வேற வழி இல்லை, வேற வேலை இல்லை, இருக்கிறதுக்கு இடம் கூட இல்லை, சாப்பாடு உணவு இல்லை, எனக்கு ஏதாவது ஒரு உதவி செய்யுமான்னு கேளுங்க. நம்ம அன்பர்கிட்ட அவங்க சொல்லுவாங்க, பாப்பா உனக்கு மூணு வேளைக்கு சாப்பாடு தரேன், எங்களோட இருந்து இந்த தொண்டை செய்யு சொல்லுவாங்க. குறிப்பிட்ட காலத்துக்கு பிறகு ஆசாரியிடம் அழைத்து வந்து உங்களை அறிமுகப்படுத்துவார். இப்ப ஆசாரியிடம் அறிமுகப்படுத்திய பிறகு என்ன நடக்குங்க? இந்த திருநாமத்தை சொன்ன பிறகு உங்களுக்கு என்ன நடக்கும்னு நினைக்கிறீங்க? முதலில் உங்களுடைய வறுமை நீங்கும். சத்தியமா சொல்றேன், நான் அனுபவிச்சத ஐயா வந்து எனக்கு வாய்ப்பு கொடுத்துருக்காங்க. நீ அனுபவிச்சலடா, நீ போய் பேசலான்னு இருக்காங்க. நான் வறுமையில் இல்லை, நான் ஏதோ ஒரு ஜென்மத்தில் செஞ்ச புண்ணியத்தினால லண்டன்ல இருக்கிறேன். 30 வருட காலம் கூட நான் லண்டன்ல இருக்கேன். நிறைய பேருக்கு தெரியும், தெரியாதவங்களுக்கு சொல்றேன். எனக்கு 40வது வயதுல தான் நான் குமரகிரி அதாவது ஒங்காரக்குடி துறையில் இருக்க ஒங்காரக்குடியில நோக்கி வர்றேன். என் ஆசானை வந்து சந்திக்கிறேன். அப்பதான் என்னை வந்து ஆசான் அழைத்து எனக்கு கொஞ்சம் 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 கொஞ்சமா எடுத்து சொல்லி என்னை வந்து தானம் செய்ய சொன்னாரு, தவம் செய்ய சொன்னாரு. தவம்னா நான் வந்து யோகம் குண்டலினி ஏற்றுறது அதுன்னு சொன்னா ஒரு ஒண்ணு செய்ய வேணாம். நான் சொல்ற பேச்சை கேளு, உனக்கு தக்க சமயத்துக்கு உனக்கு கருத்தாள் கொள்வேன். எப்படி தக்க சமயத்தில் கருத்தாள் கொள்வேன்? ஏ உனக்கு 10% புண்ணியம் இருந்ததால தான் என் புண்ணிய பூமியை உனக்கு நெருங்கி முடிஞ்சது. இந்த பூமிக்கு நீ வந்துட்டல, உடனே நான் ஆக்கி காட்டுகிறேன். இட்டவர் யாரும் கெட்டு போனது இல்லை, இட்டவர் யாரும் கெட்டு போனது இல்லை. எதை இட்டவர்? அன்னத்தை இட்டவர் யாரும் கெட்டு போனது இல்லை, திருடிட்ட இட்டவர் யாரும் கெட்டு போனது இல்லை. தமிழ் எழுத்துல அக்கன்னு சொல்லி இருக்கீங்க, அக்கு. இரு கண்களை வைத்து மூன்றாவது கண்ணை இட்டுக் கொண்டவர்கள், இட்டுக் கொண்டவர்கள் என்ன நோக்கு? கூர் நோக்கு. இட்டுக் கொண்டவர்கள் யாரும் கெட்டு போனதே இல்லை. அதற்கு முதல் இடறதுதான் அன்னதானம், இரண்டாவது இடறது நாம ஜபம், மூணாவது இடுவது ஆசான் ஆசியார் சூரிய கலையும் சந்திர கலையும் அக்னி கலையும் இணைத்து வைப்பது நீங்களோ நானும் கிடையாது. உங்களுடைய வல் அதாவது விளைகள் எல்லாம் தீர்ந்து கர்ம விளைகள் எல்லாம் தீர்ந்து அன்னதானமும் செய்து நாமஜபமும் செய்து தொண்டும் செய்து எல்லாம் முடிஞ்சதுக்கு பிறகு ஒரு நாள் ராத்திரியில இந்த நாமத்தை சொல்லும்போது உங்க வாசல் வந்து தான் போயிட்டு இருக்காரு, மூச்சு காத்திரத்துக்கு போயிட்டு இருக்காரு இல்லையா? இந்த மூச்சு காத்தை முருகபெருமான் எனக்கு செய்ததை நான் உங்களுக்கு ஒரு நொடியும் செய்து முடிப்பேன். எப்ப? அதுக்கு 10, 20, 30 வருஷம் கூட ஆகலாம். உங்களுடைய புண்ணிய படம் அதிகம் இருந்தா நாளைக்கே கூட நடக்கலாம். செய்யுங்க. அதற்காகத்தான் ஆசான் நாமஜபம் சொல்ல சொல்கிறார். இந்த நாமஜபத்தில் அவ்வளவு வலிமை இருக்கு. அப்ப இந்த நாமஜபத்துல அவ்வளவு வலிமை இருக்கு என்பதால் தான் இந்த நாமஜபத்தை கொண்டு இந்த போற்றி தொகுப்பை சொல்வதனால் ஓமரங்கா ஓமரங்கா. ஏன்னா நீ வாழும் ஞானி அவர் தானே. மற்றவங்க கூட நாம சொல்றேன், அருமா எல்லாத்துலயும் இருக்காங்க, கூட்ட அடுத்த நன்றி வருவாங்கன்னு நான் சொல்றேன். இருந்தாலும் உங்களுக்கு புரியலன்னு சொன்னா, இன்னைக்கு வாழும் ஞானி நான் சாக மாட்டேன், எனக்கு இறப்பு கிடையாது சொல்லக்கூடிய ஒங்காரக்குடிலாசன் வந்து பாருங்க, அவர் திருவடியை வணங்குங்க, குடிச்சுக்கங்க. ஒங்காரக்குடிலாசன் சூட்சமமான ஒரு விஷயத்தை சொல்றேன், நுட்பமான கருத்துங்க, நான் அனுபவிச்சுட்டு இருக்கேன், அதுக்காக சொல்றேன். வீரா நீ லண்டன்ல இருக்க, உலகத்தில் எந்த மூலையில் இருந்தாலும் இந்த பிரபஞ்சம் பூரா ஏக இறை அவனுக்கு சொந்தமானது. அந்த ஏக இறையை பெற்றவர்கள் தான் ஞானிகள். அந்த ஏக இறையை பெற்றுக்கொண்டு உங்களோடு உங்களாக வாழ்ந்து கொண்டிருக்கும் முருகனாக அரண்மனை நான் இருக்கிறேன். நீ ஓ முருகான்னு சொல்லி கூட்டாலும் சரி, ஔவைத்தாயாரே கூட்டாலும் சரி, திருமூலான்னு கூட்டாலும் சரி, திருவள்ளுவரேன்னு சொல்லி கூட்டாலும் சரி,
உடனே அங்க வந்து அஞ்சே மகனே என்று அடுத்த நிமிஷம் நாங்க நிற்போம். அதுக்கு ஒரு ஆறு வரி பாட்டுங்க. அந்த பாட்டை மாத்திரம் நல்லா இப்பதான் யூடியூப் இருக்கு, போய் அந்த வலைத்தளத்துல போய் அடிச்சு பாருங்க, அதை வந்து கத்துக்கங்க. அது சொன்னது வந்து அவ்வளவு நுட்பமான கருத்து, நான் சத்தியமா அனுகிரமும் அதை அனுபவிச்சுட்டு இருக்கேன். ஏதாவது ஒரு சின்ன பிரச்சனை வந்தா கூட நான் உடனே முருகா அழகா எனக்கு இது மாதிரி ஒரு சின்ன பிரச்சனை வந்துருச்சியா, ஒரு சிக்கல் இருக்கியா, நீங்க வந்து தீர்த்து கொடுக்கலையா அப்படின்னு சொல்றேன். அடுத்த நிமிஷம் எடுப்பாங்க, எப்படி தெரியுமா எடுப்பாங்க, அதுக்குதான் அந்த சூட்சமான அந்த ஆறு வரி பாடல சொல்றேன். சொல்றாரு ஐயா, என்னவே நீ அழைக்க, அது ஒரு சித்தர் பாடல் தான், அதை வலியுறுத்தி ஐயா சொல்றாங்க. இந்த பாட்டுல ரகசியத்தை புரிஞ்சுக்கோ, இதுல சூட்சமா இருக்கு புரிஞ்சுக்கோ சொல்றாரு. என்னவே நீ அழைக்க, எனக்கு முன்னே எதிரேறி வருவாள் ஆத்தாள் வாழை. இந்த திருச்செவத்தூர் கோயில் ஆரம்பத்தில் சொன்னேன் இல்லையா, இயற்கை தாய் உட்கார்ந்துருக்குன்னு சொல்லி, அந்த தாயை நினைச்சாலும் சரி, அலைமகளை நினைச்சாலும் சரி, கலைமகளை நினைச்சாலும் சரி, மலைமகளை நினைச்சாலும் சரி, இயற்கையை நினைச்சாலும் சரி, இறைவனை நம்பாதவங்களும் இயற்கையை நினைச்சா கூட சரி, ஐயா சொல்றாரு அந்த பாடலில் உள்ள சூட்சம் அந்த. என்னவே நீ அழைக்க, எனக்கு முன்னே எதிரேறி வருவாள் ஆத்தாள் வாழை. சொன்னவே அறிந்து நன்கு அழைத்துப்பார். சும்மா பேருக்கு கூப்பிடாத, ஐயோ நீங்க கூப்பிட்டு அடுத்த கடமையா வருவீங்களே, நல்லா தெரியுமே உங்க திருவடியை தான் நான் நம்பியிருக்கேன் சொல்லி சொன்னவே அறிந்து உணர்ந்து அழைத்துப்பார். சூட்சமாய் சொன்னோம் அப்பா உனக்காக, உனக்காக சூட்சமா சொன்னேன், தெரிஞ்ச வித்து தெரிஞ்ச கத்துக்க இல்லைனா போ, சூட்சமாய் சொன்னோம் அப்பா உனக்காக. இன்னமே என்ன உரிய என்று என்னாதே, அங்க வந்து அரக்கண்ணா வருவான், முருகன் கையில வச்சுட்டு வருவான், திருமுலர் வருவாரு, கோரக்கர் வருவாரு, கருவுதை வருவாருன்னு நினைக்காத, யாரோ ஒரு ஆள் வருவான் வந்து பிரச்சனை தீர்த்து வச்சு போயிடுவான், யாரோ உனக்கு இடம் கொடுக்க வருவான் அவனுக்கு வேற ஒரு பிரச்சனை எழுதி விட்டு அவங்க போயிட்டே இருப்பாங்க. ஏன்னா அருவமா இருக்காங்க இந்த ஞானிகள் எல்லாம், இந்த அருவமா இருக்க மறுபடியும் படுத்துங்க. என்னவே நீ அழைக்க, எனக்கு முன்னே எதிரேறி வருவான் ஆத்தாள் வாழைன்னு சொன்னார் இல்லையா, அப்ப சொல்றாரு சூட்சமாய் சொன்னோம் அப்பா உனக்காக. நுட்பத்தை உங்களுக்கெல்லாம் சொல்ல சொல்லி ஆசான் எனக்கு பணித்தார், அந்த பணியை உங்களுக்கு எடுத்து செல்கின்றேன். இன்னும் விளக்கமாக ஆசான் கூற வாய்ப்பு கொடுத்தால் அடுத்த விஷயத்துக்கு நான் உங்களுக்கு வந்து சொல்லுவேன். இந்த தானம் தவம் ஒரு இடத்தை பத்தி சொல்லிட்டு இல்லையா, அவையார் சொன்னார் இல்லையா, தானமும் தவமும் தான் செய்வராயும் மாணவர் நாடு வழித்திருந்திருக்கேன். மாணவர் நாடுனா என்ன, மூன்றாவது கடல். இப்ப சூரியக்கலையும் சந்திரக்கலையும் அக்னிகலையில சேர்க்கிறது. அப்ப அக்னிகலையில சேர்ப்பது என்பது உயரிய நிலை, உயர்ந்த நிலை, ஞான நிலை, அதெல்லாம் வேண்டாம். முதல்ல இன்னைக்கு நம்ம குடும்ப பிரச்சனை தீர்ப்போம். என்ன குடும்ப பிரச்சனை, மனைவிக்கு பிள்ளை விட்டு வந்துடவே கூடாதுங்க. என்னோட எனக்கு ஆசை சொன்னது, மனைவிக்கு நல்ல கணவனாக இருக்க வேண்டும், பிள்ளைக்கு நல்ல அப்பனாக இருக்க வேண்டும், உறவுக்கு நல்ல உறவாக இருக்கணும், நட்புக்கு நல்ல நட்பாக இருக்கணும், பொதுப்பணி செய்யணும், அறப்பணி செய்யணும், தொடர்ந்து நீ இல்லறத்தில் இருந்து கொண்டு இந்த துறவரத்தை கடைபிடிக்க வேண்டும். துறவரம் என்பது என்ன, இந்த தானமும் தவமும் தான், அன்னதானம் பண்றதும் ஞானிகளின் திருநாமத்தை சொல்றதுதான் துறவரம், வேற ஒண்ணுமே இல்லைங்க. அதனால உங்களை வீட்டை விட்டு யாரையுமே வரச்சிடாது, வீட்டில் இருந்தபடியே இதை செஞ்சுக்குங்க. தக்க சமயத்தில் முருகபெருமான் அரங்கனாக வந்து உங்களை தடுத்தாள் கொள்வார். ஒரு ராத்திரியில வந்து நடத்தி கொடுப்பேன் உன் தகுதிக்கு ஏற்ப, அதனால புரிஞ்சுக்கலாம், தகுதிக்கு ஏற்ப அந்த தகுதியை வந்து அடையிறதுதான் நம்ம முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கணும், முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கணும். தொய்வே அடையக்கூடாது, சோர்வு அடையக்கூடாது. எப்பப்ப சோர்வு வருதோ அப்ப நான் நாமஜபம், எப்பப்ப சோர்வு வருதோ அப்ப நான் நாமஜபம். இந்த நாமஜபத்துக்கு அவ்வளவு வழிக்கு வந்து ஒன்று, அதை நான் அனுபவித்திருக்கிறேன். ஏதாவது பிரச்சனை வந்துச்சா சொல்லு. அதே மாதிரி ஒரு பயணம் போறீங்க, பயணம் போகும்போது ஐயா சொன்ன எட்டு வரி பாடல்கள், காப்பான கருவூரார் போகநாதர், கருணையுள்ள அகத்தீசர் சத்தைநாதர், மூப்பான கொங்கடரும் பிரம்மச்சித்தர், முக்கியமாய் மச்ச முனி நந்தி தேவர், கோப்பான கோரக்கர் பதஞ்சலியார், கூர்மையுள்ள இடைக்காடார் சண்டிகேசர், வாப்பான வாதத்திற்கு ஆதியான வாசமுனி கமலமுனி காப்புத்தானே. இந்த காப்பு பாடலை நீங்க ஒரு கார்ல போறீங்க, ஒரு பயணத்துக்கு போறீங்க, ஒரு கல்யாணத்துக்கு போறீங்க, இல்ல ஒரு ஆபீசரை சந்திச்சு அந்த ஆபீசரை கையெழுத்து போடணும்னு நினைச்சுட்டு போறீங்க, இந்த காப்பு பாடலை பாடிட்டு போங்க, உங்களுக்கு வெற்றி நிச்சயமாக கிடைக்கும். ஏன்னா இதுல எத்தனை சித்தர்கள் நாமத்தை சொல்லிக்கிட்டு இருக்கோம், 18 சித்தர்களும் அதுல உள்ள வந்துருவாங்க. அதனால இந்த காப்பு பாடலை பாடுங்க. எதுக்கு இந்த காப்பு பாடலை நான் சொல்றேன்னு மறுபடி புரிஞ்சுக்கணும், ஆக்கத்திற்கு பாதுகாப்பிற்கு மட்டுமல்ல, நாம ஜபம் நாம ஜபம் நாம ஜபம் ஞானிகளின் திருநாமத்தை சொல்லுவதற்கு வலியுறுத்துவதற்காக தான்
இந்த பதிவு. சரி, அப்ப இந்த அக்கண்ணாங்கிற இரண்டு கண்ணை வைத்து மூன்றாவது கண்ணை தேடுவது. அப்ப என்ன, இப்ப கோயில் எல்லாம் போறோம், எல்லா கோயிலையும் போய் பாருங்க, ஒரு கொடிமரம் நிற்கும், கொடிமரத்துல மூணு சட்டம் இருக்கும், சட்டத்துக்கு கீழே ஒரு மணி ஒண்ணு தோங்கும். இது எத்தனை பேருக்கு அர்த்தம் தெரியும், கொடிமரம் என்பது நமது முதுகுத்தண்டு. பத்து நரம்புல ஒன்பது நரம்பு ஒன்பது ஓட்டைக்கு போகுது, பத்தாவது நரம்பு அந்த முதுகுத்தண்டு வழியாக மூலாதாரத்திலிருந்து மேல சகசரம் வரைக்கும் வருது, கனெக்ட் பண்ணுது. இந்த கனெக்ஷன் தான் மூணாவது விஷயம். இந்த மூணாவது எல்லாருக்கும் சிறப்பா நடத்துவோம். முதல்ல நம்ம பிள்ளைங்களுக்கு கல்யாணம் பண்ணுவோம், நட்பு உதவி செய்வோம், உறவுகாரன் செய்வோம், மனைவிக்கு செய்வோம், பிள்ளைக்கு செய்வோம், சொத்து வாங்குவோம், எல்லாம் செய்வோம். எல்லாம் செஞ்சு ஒரு நிறைவு வரும் இல்லையா, நிறைவு வரணும், வந்தாதான். அதற்கு பிறகு நிறைவு வந்ததுக்கு பிறகு இந்த மூணாவது விஷயத்தை சொல்லுவாங்க. இந்த மூணாவது விஷயத்தை அடைவதற்கும் முதல் இரண்டு விஷயத்தையும் அடைவதற்கும் ஒரு பாஸ்வேர்டு இருக்குங்க. அந்த பாஸ்வேர்டு என்னன்னா, இப்ப ரொம்ப பேருக்கு பாஸ்வேர்டுனா உங்களுக்கு தெரியும், இப்ப ஒண்ணுமே இல்ல, உங்களுக்கு ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா இல்ல கனரா பேங்க், ஒரு பேங்க்ல போய் காசு எடுக்கணும், உங்க ஏடிஎம்ல போய் அந்த மிஷின்ல போயிட்டு கார்டை உள்ள விட்டுக்கீங்க, விட்டா உடனே காசா வந்துருது, அப்படினா உங்க கார்டை எடுத்து போய் இன்னொரு தடவை விட்டு எடுத்து விட்டுருவாங்க. நம்பர் போட சொல்லுதா இல்லையா, அது பேரு பாஸ்வேர்டு. கம்ப்யூட்டருக்கு போறீங்க, லேப்டாப்ல போறீங்க, லாகின் பண்ணணும், அதுக்கு பாஸ்வேர்டு கேட்குதா இல்லையா, அதான் பாஸ்வேர்டு. அது மாதிரி இந்த தானம் தவம் ஞானம் இதை வெற்றி அடையணும்னா இதுக்கு பாஸ்வேர்டுன்னு ஒண்ணு இருக்குதுங்க. அந்த பாஸ்வேர்டை போட்டா தான் இதுக்குள்ளரே நீங்க வர முடியும், அதை நல்லா புரிஞ்சுக்கணும். அந்த பாஸ்வேர்டு என்பது சைவம். சைவம், இந்த சைவத்தை பற்றி அடுத்து உங்களுக்கு நான் சொல்லுவதற்கு ஆசான் படித்துள்ளார்கள், அதனையும் ஆசானின் திருவருளால் நான் சொல்ல இருக்கின்றேன். நன்றி, வணக்கம். ஓம் ஆறுமுகரங்க மகாதேசிகாய நம, ஓம் ஆறுமுகரங்க மகாதேசிகாய நம, ஓம் ஆறுமுகரங்க மகாதேசிகாய நம.